இந்த நிகழ்ச்சி கேப்டன் டிவியின் மோதி பார். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான பல இடங்களுக்கு வந்திருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய எம்ஜிஎம் தீம் பார்க் தான் வந்திருக்கோம். நம்ம கேம்ல இந்த வாரம் ஒரு சூப்பரான வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வாரம் நம்மளுடைய கேம்ல வின் பண்றவங்களுக்கு சத்யா டைம் சொல்லுங்கிற ஒரு சூப்பரான வாட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, இன்னைக்கு யார் வின் பண்றாங்க, யார் சத்யா டைம் சொல்லுங்கிற சூப்பரான வாட்ச் எடுத்துட்டு போறாங்க பாக்கலாமா? வாங்க நம்ம கேம் குள்ள போலாம். ஸோ நம்ம கூட விளையாட போகிற நபர்கள் பார்த்தோன்னா இவங்க தான். ஜஸ்ட் சே த ஹாய். ஹாய். ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப எந்துவாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சார், நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன், உங்கள் நேம் சொல்லுங்கள். ஹாய், என் பேர் பரணி, கம் ஃப்ரம் சென்னை. நோக்கியால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீம் எங்களோட டீம். அப்படிங்களா? ஏன்னா சலுகையில் வாங்கின டிஷர்ட் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுருக்கிறீங்க. ஃபைவ் ஸ்டார் குரூப். ஃபைவ் ஸ்டார் குரூப், சூப்பர். ஓகே, அண்ட் ஃபைவ் ஸ்டார் குரூப்போட சார் யாரு? நாங்க டீம்ல இருக்கிறவங்க தான் பேர் வச்சிருக்காங்க பஞ்ச பாண்டவாஸ்ன்னு. பாண்டவாஸ், ஓகே. அதுல நீங்க ஃபயர் இல்லையா? ஆனா பாஸ் கொஞ்சம் அதிகம் தான், அவர் அணைஞ்ச கற்பூரம் மாதிரி தான் இருக்காரு. நீங்க ஃபயர்லாம் சொல்லக்கூடாது, அவர் அவர்கிட்ட கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க மைக்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹாய், என் பேர் ஆனந்த் பாபு, ஃப்ரம் ஆவடி. ஆவடியில இருக்கீங்க, ஓகே, நைஸ். என்ன பண்றீங்க நீங்க? நோக்கியால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி, ஓகே. இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு யார் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணா? பாய்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். சரி, ஓகே, ஓகே. இல்லை, மேடம் கிட்ட கொடுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வரோம் சரிங்களா? இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழுதுறீங்க போல் இருக்கு மேல கேட்டா. சரி, இதுல வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? ரொம்ப க்ளோஸ் இவங்க. க்ளோசிங் கூட. ஓகே, அண்ட் இப்போ க்ளோசிங் உங்களுக்கு அவங்க கிட்ட கொடுத்துருங்க மைக்கு. ஹாய், ஐ எம் ரேவதி, ஐ எம் கமிங் ஃப்ரம் காஞ்சிபுரம். நானும் நோக்கியால தான் ஒர்க் பண்றேன் உங்களோட. அப்படிங்களா? சரி, ஓகே மேடம். சார் கிட்ட கொடுங்க. என் பேர் குணா, நான் வந்து செய்யார்லேருந்து வரேன். நானும் நோக்கியால் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மாதனோட தீவிர ஃபேன். என்னையும் சின்ன மேடின் தான் கூடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எங்க குரூப் வந்து ஃபைவ் ஸ்டார் குரூப், கலகலப்பான குரூப், ஜாலியான குரூப். சிரிச்சு காட்டுங்க மேடி மாதிரி. சிரிக்கல, சிரிக்க வேணாம் நினைக்கிறேன். அப்புறம் மேடி வந்து கோச்சு பாரு, ஆனா நான் சிரிக்க விரும்பல. இல்ல, நாங்க ரசிக்கலாம்னு பார்த்தோம். இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போதும். கூட இருக்கவங்களே வேணான்ட்டாங்க. சரி, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஹாய், ஐம் லோகு. ஹாய் கேப்டன் ரிவர்ஸ். அவங்க இங்க மட்டும் தாங்க இருக்காங்க, கேமரா அங்க மட்டும் தான். ஹாய், நாங்க இங்க வந்து ஃபைவ் ஸ்டார் குரூப், எங்க போனோம் ஒண்ணா போவோம். சரி, அது மாதிரி எம்ஜிஎம்க்கும் ஒன்றா வந்தோம், பட் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் வெரி ஃபன். அப்படிங்களா? சரி, நீங்கள் வந்து அமெரிக்காவில் தான் மிமிகிரி பண்ணதை இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்களா? அதுதான் எம்ஜிஎம் தான் பேசுவேன், அவ்வளோதான். அப்படிங்களா? ஓகே, நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஓகே, உங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஜாலியாக மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது வெறும் பேச்சோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ஒரு கேம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா போலாம் கேமுக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஜாலியான கேம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா ஓப்பனிங்ல? பாஸ் கவனிங்க, கவனிங்க, ஓகே, சொன்ன இல்லையா? ஸோ என்ன கேம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ஒத்த காலில் நின்னா கூட தண்ணி கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சும் தண்ணியும் எப்படி சேஃபாக வச்சுக்கலாம், சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிற கேம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். என்ன கேம் அப்படின்னா, அப்படியே பார்த்துங்க எப்படி இருக்கு. ஒரு ஒன்று வந்து எம்டியாக இருக்கு வாட்டர் கேன், ஒன்றில் தண்ணி இருக்கு இல்லையா. ஸோ இது பேஸ் பண்ணி தான் கேமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஒரு காலை நீங்கள் இப்படி தூக்கணும், ஓகேயா? உங்கள் கண்ணை நான் கட்டிடுவேன். இந்த கேனில் இருக்க தண்ணியை இந்த கேனுக்கு ஊற்றிட்டு மறுபடியும் இந்த கேனுக்கு இதை எடுத்துகிட்டு வரணும். யார் அதிகமான லெவலை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர், ஓகேயா? ஸோ யார் வின்னரோ அவங்களுக்கு சத்யா டைம் சொல்லுங்கிற ஒரு சூப்பரான வாட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈஸியான கேம் எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஒரு காலை நீங்கள் தூக்கணும், அப்படியே இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை இந்த கேனுக்கு மாற்றணும், ஓகேயா? என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு இது இருக்குது, ஜாயிண்ட் இருக்க, ஒட்டக்கூடாது. அப்படியே இப்படி ஊறணும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்கு.
ஏன்னா யாரா இருந்தாலும் இன்னைக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா வந்து நம்ம வெளில போக முடியாது, இங்க இருந்து அப்படியே இட்ட நீங்க கொண்டு வரணும். ஓகே, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி பாத்தீங்களா. இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு எந்த லெவல் வந்திருக்கு அப்படின்ட்டு ஈஸியா இருக்குல்ல. இதை தான் நீங்க விளையாட போறீங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, உங்க கண்ணை கட்டிடுவோம். ஓகே, ஸோ இதை யார் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சத்யா டைம்ஸ் வழங்கும் சூப்பரான வாட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அநேகமாக அந்த தம்பி தான் வின் பண்ணுவார் நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி அங்கே டான்ஸ் ஆட்டு வந்து எல்லாரையுமே மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படி பண்ணாதீங்க. ஆ, போயிடலாமா கேமுக்கு? அனந்த், அந்த வாட்டருக்கு நான் எப்படி பிடிச்சேன் தெரியுமா, அந்த அதை ஒட்டக்கூடாது. ஒரு ஒரு கேனோட இன்னொரு கேன் ஒட்டக்கூடாது, சரிங்களா? லெவல் அதிகமாக இருக்கணும். இங்கே ஊற்றிட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஓகே மிஸ்டர் ஆனந்த், ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துங்க. ஓகே, தோத்துட்டா இந்த மூஞ்சி அப்படியே காட்ட முடியாது. ஆ, இது எத்தனை? நாலு. குவாலிஃபைட். ஓகே, இருங்க இருங்க இருங்க, நான் ஸ்டார்ட் சொன்னோடனே ஆரம்பிங்க. காலத்துக்கு இருங்க. ஆ, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டச் ஆகக்கூடாது. அண்ட் மிஸ்டர் ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு தெரியுதா, இந்த லெவலுக்கு தண்ணி எடுத்துனோம். இல்லை உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த லெவலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்கலாம். வாட் சர்ப்ரைஸ் அப்படின்றீங்களா? பார்த்து தண்ணி கீழே தான் இருக்கு. இருக்கு இருங்க இருங்க, வாங்க வாங்க. ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிங்கிள் ஸ்டெப்ஸில் எத்தனை வந்திருக்காரு அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 உண்மையிலேயே வந்து கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, சரியாக திறந்துருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றும் போதே கீழே ஊற்றிடுவோம். ஆனால் மூடிக்கிட்டே, கண்ணை மூடிக்கிட்டே ஊற்றுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆனந்த் அதை கிரேட்டாக பண்ணிக்கிங்க, பிற்காலத்தில் பெரிய அளவில் வரலாம். அண்ட் இந்த லெவலை யார் பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ வாங்க. அடுத்து நம்ம கூட விளையாட போகிறவர் மிஸ்டர் பரணி. பரணி சார், உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு கால் அப்படியே தூக்குனார், ஆடிட்டு இருந்தார். இருந்தாலும் அவருடைய கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கையை கரெக்டாக அது லிங்க் வச்சு அது மேலே அப்படியே ஊற்றினார். தயவுசெய்து அதுமாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஆ அதை நாங்கள் கண்டுபிடிக்கல நினச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எனிவே நல்லா விளையாடுங்க. ஓகே, அவனுக்கு நல்லா கட்டுங்க, ஏமாத்துவான் அப்படிங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்போ அந்த சைடு மாத்தீங்க, கேன மாத்தீங்க வாங்க, அதே மாதிரிதான். ஆ ஓகே, இப்படிங்க. கரெக்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு. பரணி, உங்கள் லெவல் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10.
பத்தரை நல்ல வேலை ஏழ்றல மிஸ்ஸு. அண்ட் இப்போ இந்த பர்ஃபார்ம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன, நீங்க தான் உங்க வீட்டில் வந்து தண்ணி அடிச்சு ஒப்புவீங்களா? அப்படிலாம் இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கரேஜ் பண்ணி தான் நான் இவ்வளோ பண்ண அப்படிங்களா. இன்னும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட்டு ஊற்றும் போது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு, அண்ட் செகண்ட் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது உங்களுக்கு, அது எப்படி அது? இல்லை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கல்ல அப்படி, அதனால இதுவாகிட்டீங்க. எதுவுமே ஈஸியாக இருந்தால் எப்படி பாஸ், கொஞ்சமாச்சும் கஷ்டமாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் நம்ம? வாங்க நீங்க தான் வாங்க. இன்னைக்கு நம்மளோட பார்ட்டிசிபெண்ட் கிட்ட நான் ஒரு கேமை சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல இருக்க வாட்டர் கேனில் தண்ணியை அந்த வாட்டர் கேன் எம்டி வாட்டர் கேனுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு. அவங்க விளையாடுறதுக்குள்ளே எனக்கு தண்ணி தாக்க எடுத்துருச்சு, நான் போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்களும் பிரேக் எடுத்துருவாங்க. நம்ம மோதிபா நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக், காத்திருங்கள்.